ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தற்போது தோனியின் கேப்டன்ஷிப் பாணியிலேயே அவரை போன்ற சீனியர் வீரர்களுக்கு தற்போது ஆப்பு வச்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கின்ற டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, முதலில் நடந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதில் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணியில் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, அஸ்வின் போன்ற வீரர்கள் இடம்பெறல. இது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டியளித்த விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அணிக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்றவர் போல தான் 11 பேர் கொண்ட வீரர்கள் வந்து களமிறங்குவாங்க. யாரை எந்த சமயத்தில் தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்களுடைய விமர்சனத்தை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, வருகின்ற 2020 T20 போட்டியின் உலகக்கோப்பைக்காக தற்போதிலிருந்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதாம். அதே போல தற்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கிற காரணத்தினால ஒரு டெஸ்ட் போட்டியுமே ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணத்தினால இந்திய அணியில் இனிமே சீனியர் வீரர்கள் ஓரம் கட்டப்பட்டு அதிகப்படியான இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமாம். இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியிலே பார்த்தீங்கன்னா, கே எல் ராகுல், மயங்க் அகர்வால், ரிஷப் பண்ட், ஹனுமா விகாரி, இது போல பல இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி தான் இனிமேல் இந்திய அணி விளையாடும் ஒரு நாள் போட்டியாக இருந்தாலும் சரி, T20 போட்டியாக இருந்தாலும் சரி, சீனியர் வீரர்களை விட இளம் வீரர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு விராட் கோலி சொல்லிட்டாங்க. இதனால தற்போது இந்திய அணியில் சீனியர் வீரர்களாக இருக்கின்ற மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், ரவிச்சந்திரன் அஸ்வின், கேதர் ஜாதவ், தினேஷ் கார்த்திக் போன்ற முக்கியமான வீரர்களோட இடம் தற்போது இந்திய அணியில் கேள்விக்குறியா இருக்கு. மகேந்திர சிங் தோனி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் இருந்து ஓய்வு வாங்கி இருந்தாலும் கூட, அதன் பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பினாலும் அவருக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி இதற்கு முன்னால் இந்திய அணியில கேப்டனா இருந்த போது எப்படி உடற்தகுதி பிரச்சனையை காரணம் காட்டி சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர், யுவராஜ் சிங் போன்ற வீரர்களை ஒரு சில போட்டிகளில் அணியில இருந்து நீக்கினாங்களோ, அதே பாணியை தான் தற்போது விராட் கோலியும் கடைபிடிக்கிறாங்க. விராட் கோலியோட இந்த செயல் தற்போது இந்திய ரசிகர்கள் பல பேருக்கு வந்து எரிச்சல் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணி ரொம்ப ஒரு பலவீனமான அணியா இருக்கிறதுனாலதான் இளம் வீரர்களை வச்சு வெற்றி பெற்றீங்க. அதே தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற பலமான அணிகளுக்கு எதிராக இது போல இளம் வீரர்களை வச்சு உங்களால ஒரு போட்டிகளோட வெற்றி பெற முடியாது. அதனால அணியில ஒரு 3-5 வரைக்கும் கண்டிப்பா சீனியர் வீரர்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட கருத்தை தெரிவிச்சு இருந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.